இந்தியாவில் செப்டம்பரில் சுமார் 47 நிறுவனங்கள் ஐபிஓ வெளியீட்டின் மூலம் 16,152 கோடி ரூபாயை மூலதனமாக திரட்டியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் ஐபிஓ சந்தை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பங்குச்சந்தைகள் புதிய வரலாறு. 30 நாட்களில் 47 நிறுவனங்கள் ஐபிஓ வெளியீடு. 1857 தொடங்கப்பட்ட மும்பை பங்குச்சந்தையில் 5,000 மேற்பட்ட நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டு உள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் மதிப்பு சுமார் 467 லட்சம் கோடி ரூபாயாகும். 1992 தேசிய பங்குச்சந்தையில் சுமார் 2,500 மேற்பட்ட நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டு உள்ளன. தேசிய பங்குச்சந்தையின் மதிப்பு 463 லட்சம் கோடி ரூபாயாகும். மும்பை தேசிய பங்குச்சந்தைகளில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பட்டியலிட எஸ்எம்இ ஐபிஓ வசதியும் உள்ளது. பொதுவாக ஐபிஓ எனப்படும் முதன்மை சந்தையில் பட்டியலிட உள்ள நிறுவனங்களின் பங்குகளை வாங்க மட்டுமே முடியும். இரண்டாம் நிலை சந்தையில் பங்குகளை வாங்குவது மற்றும் விற்பது என முழு வணிகமும் நடைபெறும். ஐபிஓ எனப்படும் முதன்மை சந்தைகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. கடந்த 10 வருட காலத்தில் ஒரே ஆண்டில் அதிகபட்ச ஐபிஓ நிறுவனங்கள் பட்டியலிடுவது இதுவே முதன்முறை. நடப்பாண்டில் மட்டும் 252 நிறுவனங்களின் பங்குகள் பொதுவெளிக்கு வந்து உள்ளன. 229 நிறுவன பங்குகள் வெளியான நாளன்றே ஏற்றத்தில் தொடங்கியுள்ளது. 252 நிறுவனங்கள் சுமார் ரூபாய் 70,667 கோடியை முதலீடாக திரட்டிய நிலையில் தற்போது சந்தை மூலதன மதிப்பு ரூபாய் 4 லட்சம் கோடி. 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பு செப்டம்பர் மாதத்தில் அளவிலான நிறுவனங்கள் ஐபிஓ வாயிலாக நிதி திரட்ட வந்துள்ளது. பங்கு வெளியீட்டுக்கு வருவதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பரில் பன்மடங்கு அதிகரித்து உள்ளது. நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் ஐபிஓ வெளியிட்ட நாடுகளில் இந்தியாவுக்கு இடம். 47 நிறுவனங்கள் கூட்டாக ரூபாய் 16,152 கோடி திரட்டியது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அதிகபட்சமாக ரூபாய் 6,560 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபிஓவை வெளியிட்டுள்ளது. பிரீமியர் எனர்ஜிஸ் ரூபாய் 2,830.4 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபிஓவை வெளியிட்டுள்ளது. 47 நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 61% அவற்றின் வெளியீட்டு விலையை விடவும் அதிகமான விலைக்கு வர்த்தகம். எஸ்எம்இ பிரிவில் உள்ள பங்குகள் கிட்டத்தட்ட 100% அதிகமாக பட்டியலிடுவதால் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் எஸ்எம்இ பிரிவில் ஆர்வம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஓலா எலக்ட்ரிக் மற்றும் பிரீமியர் எனர்ஜிஸ் போலவே ஹூண்டாய் மோட்டார், ஸ்விகி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், வாரி எனர்ஜிஸ், மொபிக்விக், என்டிஎஃப்சி கிரீன், எல்ஐசி உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இந்த ஆண்டு ஐபிஓவில் பெருமளவில் வெற்றி. கொரோனாவுக்கு பிறகு டிமேட் கணக்குகளின் எண்ணிக்கையும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கையும் கூடியுள்ளது. இந்திய பங்குச்சந்தையில் ஈடுபடும் சிறு முதலீட்டாளர்களின் வரவும் அதிகரித்து உள்ளது. ஐபிஓ வெளியீட்டில் ஆர்வம் காட்டும் சிறு மற்றும் நடுத்தர முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்து உள்ளது. பிரதமர் மோடியின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் வளர்ந்துள்ளது என்பதற்கு இதுவே சான்றாகும். விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்பதற்கு இதுவே அத்தாட்சியாகும்.